இன்னைக்கு வந்து சிங்கிள் பிளீட் சாரி டிராப்பிங் கம்ஃபர்ட்டாகவும் ஸ்கல்ப்டிங்காகவும் எப்படி கட்டுறது அப்படின்றதுக்கு நான் 3 ஹேண்ட் சொல்ல போகிறேன். பார்க்கலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மொத்தமாக சாரி எடுத்து ஷோல்டர் லெவல் வச்சுட்டு நீ லெவலுக்கு பார்த்துக்கிட்டு ஒரு பின் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கீழே சிங்கிள் பிளீட்டில் சாரி விடும்போது நமக்கு எக்ஸஸாக சாரி வந்து ஃப்ளோரில் வந்து போகாமல் நமக்கு கரெக்டாக கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஷோல்டர் பின் பண்ணும்போது நம்ம வந்து ஷோல்டர் லைனில் பின் பண்ணாமல் 2-3 inches கீழே இறக்கி பின் பண்ணணும். அப்போ தான் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இப்படி நீட்டாக வரும். ஷோல்டர் லைனில் பின் பண்ணால் பார்க்க ஃப்ரண்ட்டில் அழகாக இருக்காது. இப்படி நீட்டாக வரணும்னா பேக்கில் இறக்கி கீழே பின் பண்ணணும். நம்ம செஸ்ட் பிளீட் வந்து அடுக்கணும்னா நமக்கு இப்படி கையை வச்சுக்கிட்டு பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளோவில் அழகாக நமக்கு வந்து பிளீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதையே நம்ம அப்படியே எடுத்து நம்ம பின் பண்ணி வெளியில் ஒரு லேயர் விட்டுட்டு நம்ம வந்து இன்விசிபிளாக பின் பண்ணாலே போதும், அவ்வளோ அழகாக நம்ம ஸ்கல்ப்டிங்காக நம்மளுக்கு வந்து செஸ்ட் பிளீட் கிடச்சிரும். பாருங்க, ஃப்ளோரை டச் பண்ணாது, ஃப்ளோருக்கு மேலே இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் பிளீட் அழகாக வரும். இங்கேயும் பாருங்க, ஸ்கல்ப்டிங்காக அழகாக இந்த ஷேப் இருக்கும். இங்கே நமக்கு இங்கிருந்து அழகாக நமக்கு அந்த சென்டர் பிளீட் தெரியும். ஸோ சென்டர் பிளீட் வந்து ஃபுல்லாக மறைஞ்சிரும் அப்படி நம்ம கீழே அப்படியே விட்டோம்னா. இந்த மாதிரி ஸ்கல்ப் பண்ணி நம்ம மீன் பண்ணிட்டோம்னா ஸோ நமக்கு அழகாக அந்த பிளீட் சென்டர் பிளீட்டும் தெரியும், இதுவும் ஸ்கல்ப்டிங்காக வரும். எப்படி இருக்கு பாருங்க, நம்மளோட ஸ்ட்ரக்சர் அழகாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். நீங்கள் இங்கே பிக் பண்ணுறது ஒரு மெத்தடு. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம மூவிங்கில் இருக்கிறோம், ஒரு மோஷனில் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன்லாம் போகணும்னா நீங்கள் இந்த மாதிரி பின் பண்ணிட்டு கம்ஃபர்ட்டாக இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஹேக் சொல்கிறேன். இந்த இங்கே போட அப்படின்னா இங்கே போடக்கூடாது. ஸோ நம்ம இங்கே கொண்டு போயிட்டு நம்ம இங்கே பின் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க சேர்த்து. ஸோ அப்படியே அழகாக ரொம்ப அழகாக இப்படியே நிற்கும். ஸோ நம்ம ஃபோட்டோ ஷூட்டுக்குலாம் ரொம்ப ஸ்கல்ப்டிங்காக நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும், சேஞ்சே ஆகாது. மூவ் பண்ணால் கூட சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும், ரொம்ப அழகாக வரும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு பிக் எடுத்து சென்ட் பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக ஸ்கல்ப்டிங்காக கம்ஃபர்ட்டாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போனோம்னா கூட இப்படி ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு பிளீட் எடுத்து சொல்கிற சாரி ட்ராப்பிங் நிறைய சொல்லியிருக்காங்க. சிங்கிள் பிளீட் சாரிக்கு வந்து யாரும் சொல்லலை அப்படின்றதால் தான் நான் அதை சூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஹாப்பியாக பிடிச்சிருக்கா? இந்த ஹேக் ட்ரை பண்ணலாமா நம்மளும்?